ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிச்சன். இன்றைக்கி மட்டன் ஈரல் வறுவல் செய்கிறதுக்கு ஒரு 200 கிராம் ஈரல் எடுத்திருக்கேன். இது வந்து தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கிடுவோம். பேன் வச்சு ஒரு ஸ்பூன் மல்லி மிளகு எடுத்து வறுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டதும் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா அழகாக வறுத்துப்போம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு பெருஞ்சீரகம் ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா முருகலாக வறுத்து எடுத்துப்போம். அப்புறம் இது வந்து நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் அடுப்பெலாம் கடாய வச்சுக்கலாம். இதில் வந்து தேவையான அளவு கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் இதில் கொஞ்சம் பட்டை எடுத்திருக்கேன், இந்த பட்டை எண்ணெயில் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 4 கிராம்பு எடுத்திருக்கேன், அதையும் இந்த எண்ணெயில் போட்டுப்போம். அப்புறம் கொஞ்சம் பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன், அதையும் இதில் போட்டுருவோம். போட்டும் போது பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வந்துடும். அப்புறம் நான் இதுக்கு வந்து கிரேவிக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சின்ன வெங்காயத்தையும் இதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுப்போம். இந்த சின்ன வெங்காயம் தான் இந்த கிரேவிக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். எப்போவுமே பெரிய வெங்காயம்லாம் யூஸ் பண்ணாதீங்க, சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணுங்கள். இதுதான் டேஸ்ட்டே கொடுக்கும். இது நல்லா பொன்னிறமாக வதங்கிச்சு. இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் எடுத்திருக்கேன், அதையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகும் வர நல்லா கிளறி விட்டுப்போம். அப்புறம் நம்ம வந்து ஈரல் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இந்த வெங்காயம் எல்லாம் கிளறி விட்டுருக்கோம் இல்லையா, அதை கூட போட்டு நல்லா இந்த ஈரலை வந்து லைட்டாக கொஞ்சம் கவிச்சு இந்த ரத்த வாடை மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து இந்த இஞ்சி பூண்டுலாம் ஆட் பண்ணும்போது அந்த வாடையெல்லாம் அந்த சுமல் எதுவுமே இல்லாமல் இருக்கும். இந்த ஈரல் பரட்டில் 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துப்போம். அப்புறம் அடுப்பில் வந்து கடாயை வச்சுக்கலாம். அதில் வந்து கடலெண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துப்போம். அதுலேயும் சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிவிடுவோம். அதே நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். அப்புறம் தக்காளி நல்லா பழுத்து தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதெல்லாம் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். இதுக்கு இந்த தக்காளி நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குவோம். அப்புறம் அந்த மசாலா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிடுவோம். அதே நல்லா கிளறி விட்டுப்போம். அப்புறம் 1 ஸ்பூன் வத்தத்தூள் எடுத்திருக்கேன், அதையும் போட்டு கிளறி விட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் வேக வச்சு எடுத்துப்போம். எடுத்து வச்சு நம்ம ஈரல் ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இது கூட ஆட் பண்ணிடுவோம். போட்டு நல்லா கிளறி விட்டுப்போம். தேவையான அளவு கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன், அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்புறம் ஏற்கனவே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலா அதுலேயும் இதில் இருக்கதை ஆட் பண்ணிடுவோம், அவ்வளோதான். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துப்போம். அவ்வளோதான், உங்களுக்கு ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் சுவையான ஈரல் கிரேவி. இதுக்கு வந்து தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம், இட்லிக்கு வச்சு சாப்பிட்லாம், எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம், சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். இது வந்து சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.